நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி இதெல்லாம் இவரால் முடியுது அப்படின்னு அவரே கூப்பிட்டு கேட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியை இன்றைக்கி என்னுடைய ஷோவில் கூப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட ரொம்ப மரியாதையோட லெட்ஸ் வெல்கம் சின்ன கலைவாணர் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் பேக் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறதுக்காக ஹைதராபாத் போயிருந்தப்போ நீ தான் என்னை பேட்டி எடுத்த. எஸ் சார். நீ வந்து அண்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் காமெடியன்ஸ்க்காக ஃபிலிம்ஃபேர்ல ஒரு கேட்டகரி வந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவார்ட் வாங்குனீங்க. ஆமா, கண்டினியூஸா 3 டைம்ஸ் வாங்குனேன். அதுல ஃபர்ஸ்ட் டைம்ஸ் நான் வாங்கும்போது நீ தான் வந்து அதுவும் அவசர அவசரமா அந்த டென்ஷன்ல ஏர்போர்ட்ல அந்த கார்ல இன்டர்வியூ எடுத்தீ. எஸ் சார். ஐ அம் சோ தட் ஐ கேன் நாட் ஃபர்கெட். அப்புறம் உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் சார். மற்ற பேரில் இல்லாத ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் பேரில் இருக்கு. என்னது? ரெண்டு. ஒன்று வந்து பிரைவேட் டிவியில் டிடி ஒர்க் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. அப்புறம் டிடி வந்துச்சா? டிடி கிடைச்சிருச்சா? டிடினாலே மகாலட்சுமி தான். அது எங்கே போனாலுமே செக்கு கூட பவுன்ஸ் ஆகும், டிடி ஆகாது. ஆகாதே. ஸோ இதெல்லாம் உனக்கு பெரிய ப்ளஸ். ஓ அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்படிலாம் ஐஸ் வச்சா தான் அப்புறம் கேள்விகள் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். அது நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் இன்றைக்கி பயந்து உட்காந்துருக்கேன், என்ன என்ன பண்ண போகிறாரோ சார் கிட்ட நான் இன்றைக்கி பாடியிருக்கோன்னு. பட் அல்டிமேட் ப்ளஷர் வந்து முதல்ல ஒரு ஃபேனாக நிறைய கோவம் இருக்கும் உங்கள் மேலே. பட் அந்த கோவத்தை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் எங்களுக்காக யூ கம் பேக் வித் 3 பேங்க் மூவிஸ் அப்படின்னு நாங்கள் வந்து நம்பிட்டுருக்கோம், கரெக்டாக? அண்ட் அதுலேயும் வந்து திடீர்னு நான் ஒன்று கேள்விப்பட்டேன், நீங்கள் சீரியஸாக ஏதோ காமெடி பண்ணியிருக்கீங்க ஒரு படத்தில். அதாவது காமெடியே பண்ணாமல் சீரியஸாக நடிச்சிருக்கீங்க, என்ன விளையாட்டு இது எனக்கு புரியல. சரி, ஒரு 27 வருஷம் கிட்டத்தட்ட 26 வருஷம் வந்து காமெடி பண்ணியாச்சு. அதை நல்லா ரசிச்சிட்டாங்க எல்லாரும். இன்னொரு பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. ஏன்னா இப்போ எது வேணாலும் சினிமாவில் நடக்கலாம், யார் வேணாலும் நடிக்கலாம். ஓகே. அதனால் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் தாங்கிக்கிற சக்தி அந்த பொறுமை ஆடியன்ஸ்க்கு வந்துச்சு. இப்போ கூட நம்ம ட்ரை பண்ணலைன்னா எப்போ ட்ரை பண்ண முடியும்? அதனால தான் ஒரு படம் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் தான் பாலான்னு. இப்போ ரீசெண்டாக அதோடைய மியூசிக் ஆடியோ லான்ச் கூட ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த படத்தில் வந்து கம்ப்ளீட் சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் காமெடிலாம் இருக்குது, நீங்கள் பாட நான் ஹீரோ. காமெடிலாம் இருக்குது, செல்முருகன் பண்ணியிருக்காரு, மயில்சாமி பண்ணியிருக்காரு, நிறைய சுஜாதா மதர் கேரக்டர் பண்ணுவாங்க, அவங்க மூலமாக கூட ஹியூமர் இருக்குது. ஆனால் நான் பண்ணல. நீங்கள் பாடல. அது எப்படி இருக்கும் ஆக்சுவலி? எங்களை நாங்கள் யோசிக்கிறதுக்கு அது பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாதிரி ஷாக் ஆகி அப்படியே வருவாங்க ஆடியன்ஸ். அப்படியா? அந்த ஒரு கேரண்டி நான் கொடுப்பேன். அதாவது ஒரு செகண்ட் கூட தொய்வு இருக்காது. ஆனால் படம் பார்த்துட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை பண்ணிட்டானே விவேக்கு சே அப்படின்னு ஒவ்வொரு காமெடியிலும் பொறாமப்படுவான். இந்தியா லெவலில் அது மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்கு. இவ்வளோ ஒரு காமெடி அண்ட் இவ்வளோ ஒரு ஜாலி ஃபன் ஃபில்ட் அப்டேட்டடாக யூத்தாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு போர்ஷன் இருக்குது. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட லெவலாக பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அண்ட் எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தெரிஞ்ச ஒரு விஷயம், பிரைம் மினிஸ்டர் கூட உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு பக்கம் இருக்கு. லெட்டர்ஸ் சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு வந்து யங் ஏஜ் டீன் ஏஜில் இருக்கும்போது வந்து லவ் லெட்டர் வரும், அன்பா உன்னோட பர்த்டேக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லி வரும். பட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்டா எனக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது முக்கியமான ஒரு பிரமுகர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் வந்திருக்கு. இருங்க, நான் அந்த லவ் லெட்டரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்லை இல்லை, நான் அது லவ் லெட்டர் தான் சொல்லுவேன். ஃபுல் லவ்வோட அந்த லெட்டர் வந்திருக்கு.
அவங்க வந்து ரிப்ளை அமைச்சிருக்காங்க இவர் போட்ட லெட்டருக்கு. Thank you for your message of greetings on my birthday. கீழே சைனை நோட் பண்ணுங்க, சைனை நோட் பண்ணுங்க. மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அவர்கள். எப்படி இந்த லெட்டர் எப்படி உங்களுக்கு வந்தது? அதாவது நானும் அவங்களும் வந்து நவம்பர் 19th பிறந்தவங்க. ஸோ அதனால் நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் இங்கிலீஷ் பயங்கரமாக இருக்கும், இப்போவும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு லெட்டர் ஒன்று போட்டேன் அவங்களுக்கு, ஒரு இன்லைன் லெட்டரில். குதிரையில கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்ப நான் ஊட்டியில இருந்தேன். என்னன்னா இந்த லெட்டர் வந்து நேரா வந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தோன்னா அவங்க நேரா கலெக்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ்னு கலெக்டர் வந்து அங்கே உள்ள அந்த குதிரை ஜவான்கள்கிட்ட கொடுத்து கொண்டு போய், அவர் யாரோ ஒரு சிட்டிசனுக்கு பிரைம் மினிஸ்டர் லெட்டர் போட்டிருக்காங்க, கொண்டு போய் கொடுங்க. குதிரையோட போலீஸ் வந்தால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அப்படியே எகிரி குச்சி, பின்னாடி பேரிக்கா தோட்டம் இருக்கு, அதில் போய் மறைஞ்சிட்டேன். அப்படியே அங்கே எஸ்கேப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை தேடி வந்து, ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கடா, வேறு ஒன்றும் இல்லடா. அப்போ தான் ஞாபகம், ஆகா நம்ம ஒன்று போட்டோமே, என்ன பெரிய சட்ட சிக்கல் ஆயிடுச்சோ தெரியலையே. பார்த்தா அப்புறம் போய் என்னை வந்து எனக்கு பதில் எங்கள் அம்மா கையெழுத்து போட்டு அந்த லெட்டரை வாங்கினாங்க. அதுதான் அந்த லெட்டர். இல்லை இல்லை, அவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த உள்ளம் பாருங்கள், எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அதில் ஒரு சின்ன பையன் லெட்டர் போட்டிருக்கானேன்ட்டு அதுக்கு பதில் போட்டாங்க பாருங்கள். அது கிரேட். அவங்க டெஃபினெட்லி இல்லை, ஏன்னா ஒரு ப்ரைட்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் பாருங்களேன். பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் நியூ டெல்லியிலேருந்து அவங்களுடைய சீலோட வந்திருக்கு, அவங்களுடைய சைனோட எழுதியிருக்காங்க. ஷி இஸ் நாட் டைப்ட் இட், எழுதி கைப்பட எழுதின லெட்டர். சூப்பர். ஸோ அப்போலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான பிரமுகர்களோட தான் இருந்திருக்கு. அண்ட் அது ஐ திங்க் அன்னைக்கிட்டேருந்து ஐ திங்க் தொடர்ந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஐம் ஷுர் எல்லாருக்குமே அது தெரியும். அண்ட் அவர் சொல்லி தான் அப்படி ஒரு ஹியூஜ் நம்பர், ஒரு மனுஷன் வந்துட்டு 21.5 lakhs கண்ணை வந்து நட முடியுதுன்னா ஒன்று கூட நம்மளால் முடியலையே, என்ன ஒரு லைஃப் இதுன்னு தோணுது. ஹா, அது எப்படி நடந்தது அண்ட் அவரால் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அதை நீங்களே சொல்லுங்கள். நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் நாமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் அவர்கிட்ட போய் அப்பப்போ பார்ப்பேன், அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவேன், அவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமும் எப்போ சென்னை வந்தாலும் நான் அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனே கொடுப்பார், போய் பார்ப்பேன். அப்படி ஒரு முறை ஒரு 2.5 to 3 years முன்னாடி பார்க்கும்போது அவர் சொன்னார், மரம் நடுறதை பற்றி குளோபல் வார்மிங் பற்றிலாம் கொஞ்சம் படங்களில் சொல்லுங்கள் சார். படங்களில் இந்த ஸ்டைலில் தான் பேசுவார். சார், மரம் நடுறதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நிறைய பேருக்கு மரத்தை பற்றியே தெரியல சார், நிறைய நல்லது பண்ணுது சார் மரம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக டாக்டர் நான் படத்தில் சொல்கிறேன். அப்புறம் சொன்னார், நீங்களும் ஏன் சார் நடக்கூடாது அப்படின்னாரு. நான் இங்கே அப்படின்னேன். அப்போது இல்லை இல்லை, யூ ஜஸ்ட் டூ, த ஹெல்ப் வில் கம் அப்படின்னாரு. அது ஒரு தேவ அசரீரி வாக்காக எடுத்துக்கிட்டு வெளியே வந்து யோசித்து பார்த்து அப்புறம் ஆரம்பித்தது தான் கிரீன் கலாம்னு ஒரு அமைப்பு. அது என்னுடைய நண்பர்கள் நட்பணி மன்றமெல்லாம் வச்சு ஆரம்பித்தோம். இது மாதிரி நான் ஆரம்பித்தேன்னு தெரிஞ்சோடனே ப்ரெஸ்ஸு பயங்கர, மீடியா பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய தொழிலதிபர்கள் ஸ்கூலு காலேஜஸ்ன்னு போக ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்தாங்க சாப்ளிங்ஸ். ஏன்னா சாப்ளிங்ஸ் வந்து அது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது உள்ள, என்னென்னா ஒரு செடியோட விலை 10 rupees அதுக்கு வைக்கிற காடு 300 rupees. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, செத்தாடு காப்பணும் செமகோலி முக்கால் பணம்னு. ஆட்டோட விலை கால் பணம் தானா, அதை தூக்கிட்டு போகிற செலவு முக்கால் பணமா, அதனால ஏன் ஆட்டை கவனிப்பான் செத்து போன ஆட்டை. அது மாதிரி இந்த செடியை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வெளியே வச்சா 2 kaal ஆடுங்க அதை, அந்த காடை தின்றுதுங்க, தெரிச்சம்பளம் ஆக்கிடுதுங்க, இரும்பு வேலி இல்லை, அது ஈவினிங்க்கு உதவும் இல்லை. ஆமாம் ஆமாம், புரிஞ்சா புரிஞ்சிக்கோ. புரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால ஒரு காம்பவுண்டு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே மட்டும் போய் நட ஆரம்பித்தேன். அதுதான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஃபேக்ட்ரி யூஸ்ஃபுல், அதான் வளரும். அப்படியே ஆரம்பித்தேன். 10 lakhs முடியும் போது ஃபோன் பண்ணி சொன்னேன்,
சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் 10 லட்சம் அப்படின்னா அப்போ சொன்னார், நான் சொன்னேன்ல என்ன இங்கே செய்வீங்கன்னு. அவர் நினச்சா ஷாருக் கான்ட்ட சொல்லியிருக்கலாம், சல்மான் கான்ட்ட சொல்லியிருக்கலாம், ஆமீர் கான்ட்ட சொல்லியிருக்கலாம், அமிதாப் பச்சன்ட்ட சொல்லியிருக்கலாம். அவர் தமிழ்நாட்டில் விவேக்கிட்ட சொன்னார், அதுவே நமக்கு ஒரு ஆனர் தான். என்ன சொல்கிறேன், டெஃபினெட்லி. ஸோ நான் சொன்னேன், ஏன்ட்ட என்னென்ன அப்போ ஒரு அவர் ஒரே ஒரு பதில் தான் ஃபோனில் சொன்னார், இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ட்டு வச்சிட்டார் ஃபோனை. சார் அப்போ நான் சொன்னேன், டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் 10 லட்சம் முடிக்க போகிறேன், ஆனால் 10 லட்சமாவது மரக்கன்று நடுறதுக்கு நீங்கள் வரணும் ஓகே அப்படின்னு சொன்னேன். சார் 10 லட்சம் பணம்னா வரமாட்டேன் சார், 10 லட்சம் மரம் நான் வருவேன் சார் அப்படின்னு. அதே மாதிரி கடலூரில் வந்தார், 10 லட்சம் முடிச்சு மைக்கில் பேசும்போது அதோட விட்டுருக்கலாம்ல. விவேக் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவராக 10 லட்சம் கஷ்டப்பட்டார், இனிமேல் சொசைட்டி அவரோட சேர்ந்துக்கணும், அவருடைய இலக்கு 1 கோடின்ட்டு இறங்கிட்டேன். ஸோ இப்போ உங்களுடைய இலக்கு 1 கோடி, நீங்களும் ஜெயிக்கலாம் 1 கோடி மாதிரி. ஆமாம், நீங்களும் நடலாம் 1 கோடி. இப்போ 1 கோடி மரத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், அதில் இப்போ 21.5 லட்சம் முடிச்சிருக்கேன். தட்ஸ் வெரி குட். ஐ திங்க் லெட்ஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க் யூ ஸோ மச் சார். ஒரு என்ன சொல்கிறது, ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸோட சார்பாக ஐ திங்க் இந்த தருணத்தில் என்னுடைய ஷோவில் உங்களுக்கு நன்றி சொல்லி அதை பதிவு செஞ்சுக்க நான் விருப்பப்படுறேன். தேங்க் யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், இதுக்கப்புறம் ஐ திங்க் நம்ம வந்து உங்களுடைய மெமரிஸ் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காட்டி அந்த ஃபோட்டோகிராஃப்ஸில் இருக்கிற மெமரிஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பேசலாமா சார்? தாராளமா. பட் ஐ திங்க் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், ஏன்னா என் மேக்கப் கலைஞ்சிச்சு. காஃபின்னா சொல்லுவீங்க, ஒன்றையும் காணும். கண்டிப்பாக காஃபி தானே வேணும். இந்த இடத்துல என்னமோ இருக்குமேங்க, ஃபுல்லாக ஃப்ரீயாக கிடக்குது. இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு காஃபி தரேன். ஒரு டேபிள் வச்சு 2 கப்பெல்லாம் வைப்பீங்க மற்றவங்களுக்குலாம். இல்லை அப்படியா, உங்களுக்கு ஸ்பெஷல் காஃபி நாங்கள் வாங்கி தரோம். ப்ளீஸ் காஃபி ரெடியா? காஃபி ரெடியா அண்ணா? காஃபி ரெடியா? ஓகே காஃபி ரெடின்னு சொல்லிட்டாங்க, அதனால ஒரு சின்ன காஃபி பிரேக் போகிறோம். இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர் பை விஜய் சந்திர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர் பை விபிஜே சென்னை. தேங்க் கூட பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் இருக்காரு. இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசியாச்சு, இனிமேல் ஃபுல் ஜாலி சைடு தான். நாங்களாம் அப்படியே மிரண்டு ஓடணும் அந்த மாதிரி. யூ ஹேவ் டு பி கம் ரெடி சார். அவ்வளோதான், மிரண்டு ஓடணும். ஆமாம், வரவேற்றேன் ஒரு மலர் கொத்து கொடுத்து வரவேற்ற உடனே அவர் அதை வந்து அப்படியே அதை வாங்கிக்கிட்டு அடுத்தப்பில் என்னை வந்து கன்னத்தை டப் டப்னு அடித்தார். அடிச்சுட்டு கிள்ளினார், வலிக்கிற அளவுக்கு கிள்ளினார். கிள்ளிட்டு வந்து நல்லா வந்துட்டடா, வர மறுபடி மறுபடியும் வறண்டு வந்துட்டடா அப்படின்னு சொன்னார். இஸ் அ அன்பிலீவபிள் எனர்ஜி. எப்பப்பெல்லாம் நமக்கு பேட்டரி லோ ஆகுதோ அப்போல்லாம் நான் 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று சுவாமி விவேகானந்தரை படிப்பேன், இல்லாட்டி என் தலைவனோட போய் 1/2 hour பேசிட்டு வருவேன். ஆமாம் ஆமாம். ஒரு தடவை அவரை பார்க்குறதுக்கு போயிருந்தப்போ அவர் ரூமில் இல்லை, அப்புறம் உள்ளே போனாக்க அங்கே ஒரே அவார்ட்ஸ், அவர் வாங்கி குடித்த அவார்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது, அவ்வளோ அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருக்கு. அந்த ரூமில் பார்த்தேன், அதுலேயும் இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போனாக்க அந்த பாத்ரூம் கதவு லைட்டாக திறந்துருந்துச்சு. ஏன்னா சார் மேலே தான் இருக்கார், நீ போய் பாருங்கன்ட்டாங்க வீட்டில். பார்த்தா ஏதோ துவைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இன்னும் இவர் தனி ரூம், இவருடைய பாத்ரூமில் யார் துவைக்கிறாங்க, என்ன துவைக்கிறாங்கன்னு மெதுவாக எட்டி பார்த்தா தன்னுடைய செப்பலை வந்து சர்ஃபு போட்டு கழுவிட்டு இருந்தார். நான் வந்து தொடச்சி அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்தார். சார் அப்படின்னே, என்னடா அப்படின்னாரு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அப்படின்னே, என்ன சார் பாத்ரூம் செப்பலை போய் கழுவிக்கிட்டு இருக்கீங்கன்னு? என் செப்பல் நான் கழுவாமல் யார் கழுவுவா அப்படின்னாரு. டமால் இது பாரதிராஜா படத்தில் யாரை திருப்பி திருப்பி ஷார்ட் போடுவாங்கல்ல. பாலச்சந்திர சார் பேசினா பாரதிராஜா அரைஞ்ச மாதிரி இருக்கு. டமால் 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 அப்படின்னு அந்த செகண்டில் ஒரு லெசன் அவர்கிட்ட எனக்கு கிடச்சி. அவர் வந்து பெரிய டைரக்டரு, பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதிகப்படியான புதுமுகங்களை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினது பாலச்சந்தர் சார் தான். அதை விட அவர் பண்ணாத புரட்சியே கிடையாது. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு இலகுவாயிடுச்சு, எப்படிப்பட்ட வித்தியாசமான சப்ஜெக்டையும் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் தயாராகிட்டாங்க. ஆனால் ஒரு கன்சர்வேட்டிவ் சமுதாயத்தில் அவர் பண்ண புரட்சி அவனும் பண்ணல. அதுதான் கிங் அவர். இன்றைக்கும் எல்லாருக்கும் அவர் தாங்க. ஆமாம், எங்கிட்டாவது அவரை உருவி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கலராக இருக்குது, அவ்வளோதான்.
எவ்வளவு அடிச்சாலும் ஆனா தாங்க வருவோம், ஏன்னா வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி இல்ல. அதனால இஸ் சம்திங் ரைட். வெரி நைஸ், வெரி நைஸ். நெக்ஸ்ட் சார், யார் இந்த பொட்டு? யாரு சைல்ட் ஆர்டிஸ்ட்? யாரு? பயங்கரமா படிய படிய வாரி பொட்டு வச்சு கொஞ்சம் ஒயில்டா இருக்கான், பட் ஆனா சைல்டு தான். நீங்க தானே எங்க பக்கத்துல வைங்க சார், என்ன ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிப்போம் பாக்கலாம். என்ன சார் இப்ப கண்ணு குட்டி ஆயிடுச்சு, குழந்தை கண்ணு பெருசா இருக்கு, அதே மாதிரி பண்ணி பாக்குறேன் முடியல. இல்ல சார் ப்ளீஸ், அந்த குழந்தை இதுவே மாறுதா என்னன்னு தெரியலையே. எஸ் சார் சொல்லுங்க. ஸ்கூல் டைம்ல எப்படி ரொம்ப ஆக்டிவான ஒரு கிட்டா, இந்த மாதிரி எல்லா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல இருக்கீங்களா? இந்த போட்டோ எப்ப எடுத்தது? இது வந்து திருநெல்வேலியில நான் இருக்கும்போது எடுத்த படம்னு நினைக்கிறேன். எப்பயோ ஒரு பொருட்காட்சிக்கு போனப்ப அம்மா வந்து எல்லாரையும் வந்து நிறுத்தி வச்சு சின்ன சின்ன போட்டோ எடுப்பாங்கல்ல, அப்போ எடுத்தது இது. இது அப்புறம் நான் என் சிஸ்டரோட இன்னொரு சிஸ்டரோட இருக்கு மேலே தனித்தனியாக எடுத்தாங்க. இது ஒன்று சோலோ. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, அகேன் கணத்தை கிள்ளி கிளி கொஞ்சாங்களே எல்லாருங்கள. என்ன என்ன எப்படி அது நடக்குது? இது வந்து பார்த்தாலே பரவசம் படத்தில் வாலிப கவிஞர் வாலியோட நான் நடித்தப்பேன் சீன். இதெல்லாம் பெரிய கொடுப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்காலர் அவர். எம்ஜிஆருக்கு எழுதின பாட்டு எழுதின வாலி எனக்கும் எழுதினார் தெரியுமா? எனக்கும் இன்னொரு ஒரு டாப் காமெடியனுக்கும் ஒரு பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு சீனு. அப்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன்னு கேட்டார். ஓய் எங்கேயா ஷூட்டிங்கில் இருக்கீர் அப்படின்னாரு. இந்த ஸ்டைலில் தான் பேசுவார். நாங்கள் ஃபிலிம் சீட்டில் இருக்கோம் ஐயா, நான் வாலி தான் பேசுகிறேன்னார். ஐயா சொல்லுங்க ஐயா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன் போன வச்சிட்டாரு. பார்த்தா அந்த சிச்சுவேஷனுக்கு சாங் எழுதிட்டு வந்து என்னையும் காமெடியின் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு லிரிக்ஸை படித்து காட்டினார். படித்து காட்டி இதெல்லாம் உங்களுக்கு ஓகேயா? ஓகே. ஏன்னா உன்னை பற்றியும் எழுதியிருக்கேன், அவனை பற்றியும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஆட்சேபகரமாக ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வரிகளை எடுத்துடுறேன், இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது போடணும்னா சொல்லு போடுறேன்னாரு. அப்படியே டமால்னு காலில் விழுந்துட்டோம். ஐயா எம்ஜிஆருக்கு எழுதின கையா, நீங்கள் எங்களுக்கு எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டி எழுதினா கூட எங்களுக்கு அது பெரிய லிரிக்ஸ் தான், அதனால் டோன்ட் வரி நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம்னு தான் அந்த அந்த பாடலை எழுதி கொடுத்தாரு. நீங்கள் வந்து இவருடைய காமெடி எங்கேயாவது இல்லை இவரோட பேசும்போது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கு அப்பா நிறைய வச்சிருப்பீங்க? எவ்வளோ அதாவது ரொம்ப உடல்நலம் இல்லாத இருந்த டைமில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தார். அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிருந்தேன். நானும் என்னோடய ஸ்பீச் முடிஞ்சுது, அடுத்தப்பில் வாலி சார் போகிறாரு. அவர் என்னை கிராஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் தள்ளடிச்சு. உடனே காந்தின்னு பக்கத்தில் ஒரு வக்கீல் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். உடனே என்னை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு கமெண்ட் அடிக்கிறார் வாலி சார், யோ நான் காந்தியோட தான் போகிறேன் பிராந்தியோட போகலன்னார். இந்த தள்ளாடினார்ல, நான் காந்தியோட தான் ஏன் போகிறேன் பிராந்தியோட போகல. அந்த செகண்ட் அடிக்கிறார், அதுதான் காப்பிய கவிஞர் வாலி. எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், ரெண்டு பேரை பற்றியும் வெளியில் பல பல விதமாக பலர் பேசினாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த விதமான பாத்திரத்தை கொடுத்தாலும் ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர், ஒரு கம்ப்ளீட் ஆக்டர். மற்றது டைம். அவர் மாதிரி ஏதாவது ஒரு காமெடி உங்களால் பண்ணி காட்ட முடியுமா? அவருடைய காமெடியில் உங்களுக்கு பிடிச்சது? பகல்லாம் நல்ல ஆட்டோ ஓட்டிட்டு, எங்கள் படம் தான் அது, பகல்லாம் ஆட்டோ ஓட்டிட்டு 6 மணிக்கு மேலே சரக்கு போட்டுட்டு அப்பா அம்மாவை அடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். ரொம்ப நான் எப்போ போட்டாலும் அதை நான் நிறைய வாட்டி பார்ப்பேன். அதேமாதிரி அவரும் வந்து படிக்காதவங்க அந்த கண்ணாடி முன்னாடி போய் நான் அழுவேன் இல்லையா, சமோசாக்குள்ள ரொட்டி, சமோசாக்குள்ள ரொட்டி, சமர்சிம்ம ரெட்டி, சம்சாக்குள்ள ரெட்டி, பிரித்து பார்த்தா சைலண்ட்டாக இருக்குது, சேர்த்து பார்த்தா வைலண்டாக இருக்குது. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஓகே, வெரி நைஸ், சூப்பர். ஓகே, ஸோ நம்ம வந்து இது ஓன் ஃபோட்டோ இல்லையா? இல்லையே, இருந்தால் ஏதாவது நல்லா சொல்லியிருக்கலாம். இல்லை இல்லை வேண்டாம், நல்லதாக காலங்காலத்துக்கு நிற்கிற மாதிரி ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். டீமில் உள்ளவங்க விட்டுட்டாங்க. என்ன சார் சொல்ல போகிறீங்க? நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். சரி சொல்லுங்க, அடுத்த ஷோவில் அடுத்த ஷோ போடா, அவரே சொல்லிட்டார், அடுத்த ஷோவில் சொல்கிறேன். அதனால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனசு மாதிரி இருக்கலோ டக்குன்னு ஒரு பிரேக் போயிடும், அதுக்கப்புறம் ரேப்பிட் ஃபயர் ரவுண்டுக்கு நம்ம ரெடியாக. ஓகேவா? ஓகே, அந்த பக்கமே பார்க்காதீங்க, ஒரு சின்ன பிரேக். இது நர்சஸ் கம்மி வித் டிடி பவர் பாதி சென்னை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக், இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை விஜய் சென்னை. ஓகே, ராபிட் ஃபயர் வெல்கம் பேக். முன்ன மாதிரி சொல்லி பார்த்தேன். ஐயோ
இது ஒரு செகண்ட் பார்க்க எனக்கே இவ்வளவு கேவலமா இருக்கு. மக்கள் எப்படி என்னை இவ்வளவு நாள் தாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. சரி, ஓகே சார், ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன். டக் டக்குனு பதில் சொல்லணும், உண்மையா பதில் சொல்லணும். நீங்க உண்மையா பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு நாங்க வந்து பெனால்ட்டி கொடுப்போம். அன்பான பெனால்ட்டிஸ் தான், ஓகேங்களா? ஸோ போலாமா, ரெடியா? கேபி சார் உங்களை அறிமுகப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, வேற யார் அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சத்யஜித் ரே. ஏன்னா அவர்கிட்ட போனேன், போயிட்டு வாய்ப்பு கிடைக்காம ஓடி வந்தேன். ஓ, ஓகே, வெரி குட். இப்போ நான் வந்து ஒரு டைம் பீரியட், காலகட்டம் உங்களுக்கு சொல்வேன். அந்த காலகட்டத்தில் இந்த ஹீரோயினை தான் நான் சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்படி ஏத்தாப்பில் வச்சுக்கிட்டே சொல்கிறது? ஐயோ, ஒரே குஷ்டம் அப்பா. ஓகே, 80s ஸ்ரீவித்யா மேடம். ஸ்ரீவித்யா மேடம், ஓகே. 90s ரோஜா. ரோஜா, அவங்க சூப்பர் ஆர்டிஸ்ட். அவங்க ஆமாம். இப்போ 2000, அதாவது இப்போ வரைக்கும் 2014 வரைக்கும் இருக்கிற ஹீரோயின்ஸில் ஒருத்தங்களை சொல்லுங்கள். எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். எஸ், நயன்தாரா, ஓகே, ஃபைன். இப்போ சொல்லணும், உங்களுடைய ஃபேவரட் காம்போ எது இதில்? விவேக் மேடி, விவேக் விஜய், விவேக் அஜித். விவேக் விஜய். விஜய், ஓகே. இப்போ கேபி சரோட படங்கள் நான் சொல்கிறேன், இதில் உங்களுடைய ஃபேவரட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும், ஓகே? கேபி சார் கண்டிப்பாக இதை பார்ப்பார். ஆனால் நான் சொல்லிடுறேன், நினைத்தாலே இனிக்கும், சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், நிழல் நிஜமாகிறது, தில்லு முள்ளு, எதிர்நீச்சல், வறுமையின் நிறம் சிவப்பு. ஃபஸ்ட்டு எதிர்நீச்சல், ஓகே. அப்புறம் வந்து வறுமை நிறம் சிவப்பு, ஓகே. சிந்து பைரவி, ஓகே. அப்புறம் நினைத்தாலே இனிக்கும், புது புது அர்த்தங்கள், தில்லு முள்ளு, நிழல் நிஜமாகிறது. நிழல் நிஜமாகிறது தூக்கி ரெண்டாவதாக போட்டுக்கோங்க. அந்த ரெண்டாவதாக இருக்குல்ல, ஆமாம், அதை அஞ்சாவதாக போட்டுக்கோங்க. ஸோ வறுமை அந்த அஞ்சாவதாக இருக்குல்ல, அதை மூணாவதாக போட்டுக்கோங்க. செந்தில் அண்ணே, வடிவேலு அவர்கள். ஸோ க்யூட். ஓகே, இப்போ ஒரு நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கும்போது இவங்களாம் மாறிடுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பல் விளக்குனேன். அந்த ஃபஸ்ட் இல்லை சார், அப்படி பல்ல விளக்கி அவங்க மாதிரி ரெடியாக வெளில வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஓகே, பேர் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் தலைவர் கண்ணா ஓமா, நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? வெளில வந்தோடனே இதான் கேட்பீங்க. ஓகே, ஜோதிகா. என்ன 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 இட்லியில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். ஓ, இட்லியில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவீங்க, ஓகே. அஜித், எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? நான் நிச்சயமாக கருப்பு அடிக்க போகிறேன். டை அடிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு, ஓகே. எஸ்ஏ சூர்யா. ஐயோ, அவ்வளோதானா? என்ன சார் பண்ணுவீங்க? அந்த அது அது அப்படி வச்சு, அதை வச்சு அதை அப்படியெல்லாம் பண்ணி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், யாருக்கும் எதுவும் புரியாது. ஐயோ, இது ஸ்ரேயா. அந்த ஸ்டெப்பு போட்டு பார்ப்பேன். ஓ, இடு சார், எல்லா பாட்டிலையும் போடுவாங்க, அதை இடுப்பு பிடிச்ச மாதிரியே இருக்கும், பட் நல்லா போடுவாங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது வரைக்கும் உங்களுடைய ஆன் ஸ்க்ரீனில் உங்களோட பெஸ்ட் கொண்டு வந்த டிரெக்டர் இவங்களில் யாருன்னு சொல்லுங்கள். லிங்கு சுவாமி, கௌதம் வாசுதேவ மேனன், சங்கர் சார், எஸ்ஜே சூர்யா, சுந்தர் சி சார். நான் வந்து சங்கர் சார் சொல்வேன். சுந்தர்சியோட நிறைய ஹியூமர் பண்ணிட்டோம். ஆமாம், அவர் மாதிரி இலகுவாக ஹியூமர் பண்ணி ஜாலியாக பண்ணுறதுக்கு சீன்ஸ் அமையும் அவருக்கு, சுந்தர் சார். ஆனால் சங்கர் வந்து எனக்கு கேரக்டர் கம் ஹியூமர் கொடுத்தார். அது லைஃப் லாங் நிற்கிற கேரக்டர்ஸ். நான் பண்ண அன்னியனாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், பாய்ஸ் மங்களமெல்லாம் பெரிய ஹிட். மங்களம் சார் இப்போ வரைக்கும். ஆமாம், அது பண்ணும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா கூட இருக்க பசங்கள்லாம் அந்த பாய்ஸு பரத்து கரத்து எல்லாம் சின்ன பசங்க, சித்தார்த் அவங்களெல்லாம் காமெடி பண்ணுறானுங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சீரியஸ் கேரக்டராகவே இருக்கேன். அவங்களுக்குலாம் ஒரு சட்டாம்பிள்ளை வாதியார் மாதிரியே கேரக்டர். எதுக்கடா நம்மளும் அந்த மாதிரிலாம் பண்ணலாமே, நம்மளை பண்ண விட மாட்டேங்கிறாரு. நம்மளை சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தானே பேச வைக்கிறான்னு நினச்சேன். பட் அந்த கேரக்டர் நின்றுச்சு. அதுவும் கடைசியில் சுஷ்மிதா சென் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், அப்பா ஐசாட்டியம் பண்ணுவீங்களே நீங்கள் அவங்க ஃபோனில். பாவம் சார் சுஷ்மிதா சென். ஓகே, இப்போ நீங்கள் திடீர்னு ஹீரோயினாக மாறிட்டீங்க, ஒரு டாப் ஹீரோயினாக மாறிட்டீங்க, எந்த ஹீரோவோட லவ் பண்ணி அப்படி நடிப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல்? அது அஜித் தான்.
பிரகாஷ்ராஜ் ஒரு அண்டர்ரேட்டட் டைரக்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஜவஹர் உத்தம புத்திரன் எடுத்தாரு ஜவஹர் பியூட்டிஃபுல் டைரக்டர் அவருக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு மறுபடியும் தனுஷே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து அவரை கொண்டாந்து நிறுத்தணும் அதான் என்னோட ஆசை ஒரு ஆக்டர் அதேமாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர் சார்லி காமெடி சுத்தமாக வராமல் காமெடி பண்ணுறாங்க ஒருத்தங்க எப்படி என் மேனேஜரை பற்றி நானே சொல்ல முடியும் இன்னைக்கு வரைக்கும் நடிப்பு வெளியே கூட வச்சிருக்கா அப்படின்னு தட்டுறாங்களா என்ன விசாரிக்க வேண்டிய உண்மைகள் இருக்கு நினைக்கிறேன் கோகமீடியன் இவங்களில் யார் வடிவேல் அவர்கள் செந்தில் அவர்கள் கவுண்டமணி அவர்கள் சந்தானம் அவர்கள் செந்தில் அண்ணன் தான் ஆ செந்தில் அண்ணன் இப்போ ஒரே டைமில் இந்த ஃபோனில் வந்து தீபிகா படுக்கணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த ஃபோனில் வந்து கமல் சார் ஃபோன் பண்ணுறாங்க என்னோட நடிகை என்னோட நடிகன்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க யாருடைய வாய்ப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணுவீங்க டபக்குன்னு படுக்கோம் சாரி தீபிகா படுக்கோம் தீபிகா படுக்கோம் நீங்கள் ஒரு படத்தில் சொல்வீங்களே ஃபிகர் வந்தானே ஃப்ரெண்ட் விட்டு போறானே அவ துரோகி தான் சார் இங்க தான் இருக்க அவர் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடுவாரு ஓ அந்த தீபிகா கிடைக்குமா சரி ஓகே ஃபைன் அடுத்து நீங்க பண்ண படத்திலே இதுதான் என்னோட ஃபேவரட் காமெடி அப்படி நீங்க பண்ண ஒரு காமெடி இதை நான் பண்ணேனா இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல கொஞ்சம் நம்ம ரேஞ்சுக்கு இல்லை இந்த காமெடி நான் பண்ண காமெடி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ரெண்டு படங்கள் பிக் பண்ணுங்கள் பெஸ்ட் வந்து சாமி 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 படத்தோட எல்லா பிளாக்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒஸ்ட்டு காமெடின்னு நான் இதை எல்லாமே விரும்பி தான் பண்ணுறோம் நடிக்கும்போது விரும்பாமல் நடித்த ஒரு படம் இருக்குது ஆனால் அது பெரிய ஹிட் ஆச்சு ஓ அது தனுஷுக்கு தான் அந்த கிரெடிட் அது என்ன படம் அது வந்து உத்தமபுத்திரன் உத்தமபுத்திரன் எமோஷனல் ஏகமரமாக வருங்க டயலாக்கே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கிறது இவரை பார்க்குறத ஆன்னு ஒரு மியூசிக் மட்டும் வரும் அப்படியே ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு பெரிய வேலை எதுவுமே இல்லை ஆனால் இட் வாஸ் ஆன் மீ எனக்கு அது புரியவே இல்லை அந்த மேஜிக்கு தனுஷுடைய போராட்டத்தில் தான் அந்த படத்தை பண்ணேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி படிக்காதவன் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு அதில் என் டைலாக்ஸ்லாம் அவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கு இந்த படத்தில் பேசவே பேசாதேங்கிறாரு அதனால எனக்கு பிடிக்காமல் நடித்தேன் ஆனால் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது நான் விட்டுருந்தேன் அந்த அந்த கெட்டப்பில் நீங்கள் அப்படி வந்தாலே குட்டி பசங்களாம் அப்படி சிவி எமோஷ்னலியாக வேண்டாம் அப்படின்ட்டு அது என்னமோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசிட்டு போவாங்க சரி யார் ரொம்ப மாஸ் ஒரே பதில் தான் சொல்லணும் அஜித்தா விஜய் அஜித்தும் மாசு விஜயும் மாசு இது யார் மாசு உங்களுக்கு யார் அப்படி இல்லைன்னா பெனால்ட்டி அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உங்கள் இஷ்டம் நீங்கள் ரெண்டு பேருமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கேங்க சரி ஓகே சார் அப்போ நம்ம உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் அஜித் சாருக்கும் வேணாம் விஜய் சாருக்கும் வேண்டாம் அதர்வா விக்ரம் பிரபு கௌதம் கார்த்திக் கார்த்திக் சாரை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடும் கௌதம் கார்த்திக்கை பார்த்தாலும் அதே தான் வருது ஷார்ட்டில் அவரை பார்த்தாலே சிரிச்சிருவாரு பட் கௌதம் கார்த்திக் நல்லா காமெடி ஹியூமர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு இல்லை தர இதே இன்னொருத்தர் தான் வாங்குறது வச்சுக்கோங்க கேஸ் ஓகே ஒரு லவ் ஸ்டோரி நீங்கள் இப்போ டைரக்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யார் ஆன் ஸ்க்ரீன் கப்பலாக போடுவீங்க ஒன்று வந்து விஷ்ணு ஹீரோ போடலாம் ஹீரோயினுக்கு வந்து பிரியா ஆனந்த் ஸோ நீர்ப்பறவை விஷ்ணு அண்ட் பிரியானந்த் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா அஜித் அப்புறம் சூர்யா அப்புறம் விஜய் அப்புறம் மேடி அப்புறம் பிரசாந்த் விக்ரம் சார் வந்து தனி கேட்டகிரிங்க ஏன் சார் அவரோட நிறைய படம் பண்ணிட்டேன்ல
அப்ப அவர் எந்த இடத்துல போடுவீங்க இல்லாம 1A 1A அப்படி A1 ஓகே ஃபைன் சார் கடைசி क्वेश्चनக்கு நாம வந்துட்டோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन தான் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா yellow rose friendship ஓகேயா ஓகே இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நீங்க இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க கொடுக்கலாம் செகண்ட் வந்து ரெட் லவ் மூணாவது ஒயிட் ரோஸ் கலரில கொண்டு வைக்கணுமா இல்ல ஆக்சுவலி ஆப்ஷன் அப்படிதான் இருக்கு பட் ஆனா நாம அதை அப்படிமே சொல்ல வேணால் மேரேஜ் சமாதானமா கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் ஓகே மேரேஜ் ஸோ எந்த ஆக்ட்ரஸ் கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ சார் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்ஸ்ட் நட்பு தான் முக்கியம் நஸ்ரியா நஸ்ரியா எப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க நட்பா இருந்துருவோமே ஓகே என்ன ஒரு வில்லத்தரம் ஓபன் நான் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மனநிலையை பிரதிபலிக்கிறேன் இது விவேக கூடிய மனநிலை கிடையாது ஓ இது எப்படி கட் பண்ணியோ அது மாதிரி இதுவும் கட் பண்ணி கற்பனை சரி ஓகே அது என்ன நஸ்ரியா பயமா ஓட வரமா வைங்க ஓகே நெக்ஸ்ட் ரெட் அண்ட் ஒயிட் இது லவ் 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 ஒரு ஆக்ட்ரஸ் இது ரெண்டு வந்து நைன் தர கொடுத்துறேன் ஓ அதுலயே ஒன்னு பிச்சி சைடுல இருக்கு ஆமா ஒன்னு நான் அப்புறமா சொல்றேன் என்ன சார் இப்போவே சொல்லிடுங்க சார் உனக்கு தான் கொடுத்துருக்கேன் ஓ உங்களுக்கு கொடுக்குறேன் பாத்தியா மூணையும் மூணையும் இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆ ஓகே 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 சார் ஓகே சார் இது மேரேஜ் எந்த ஒரு ஆக்ட்ரஸ் கொடுப்பீங்க ஸ்ரீதேவி வாவ் ஸ்ரீதேவி வெரி குட் வெரி குட் ஓகே நான் கண்டிப்பா ஸ்ரீதேவி அம்மாக்கிட்ட வேற கலர் பூ எதுவும் இல்லையா இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல காதுல பூ தான் ஓகே சார் நான் வந்து ராபிட் ஃபயரோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு பட் நீங்க ஒரு சில கேள்விக்கு நீங்க வந்து ஒழுங்கா ஆன்சர்ஸ் இல்ல அந்த ஸ்பெஷலி அந்த மாஸ் கேள்விக்கு நீங்க கரெக்ட் அது யாராலயும் சொல்லவே முடியாது நீங்க அஜித் கேட்டா அவரே சொல்ல முடியாது ஆமா கரெக்ட் தான் அதனால தான் அந்த க்வெஸ்சன் சேக்கோ சோ இப்போ உங்களுக்கு ரெண்டு பெனால்டி இருக்கு அன்பான பெனால்டி ஃபர்ஸ்ட் பெனால்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா திரு விவேக் அவர்கள் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சிந்தனைகளை வந்துட்டு அவருடைய படங்கள் மூலமாக சொல்லுவார் சூப்பராக கிட்டத்தட்ட மூணு டிக்கெட்ஸாக காமெடி பண்ணிட்டு இதெல்லாம் பட் உங்களுடைய மறுமுகம் ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் மேக்கப் இல்லாமல் இருக்கும்போது பார்த்துட்டியா இல்லை நீங்கள் ஒரு இசை புயலாக மாற டைமில் அந்த புயல் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போய் அப்படியே தொட்டுட்டு வரும் அப்படிங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்க எப்பொழுதுன்னு இந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லுங்கள் அது சின்ன வயசுலேருந்து அவர் காலேஜ் படிக்கும் டைம்லேருந்தே ஹார்மோனியம் ப்ளே பண்ணுவோம் ஹார்மோனியம் வாசித்தா கீபோர்டு வாசிக்கலாம் கீபோர்டு வாசித்தா புல்புல் தாரா வாசிக்கலாம் அதை வாசித்தா ஹார்மோனிக்கா வாசிக்கலாம் எல்லாம் வாசிக்கலாம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஹார்மோனியம் சொல்லியிருக்கீங்க கீபோர்டு சொல்லியிருக்கீங்க புல்புல் தாரா சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் ஹார்மோனிக்கா பட் இதனால எங்களுடைய பட்ஜெட்டுக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கிறது ஹார்மோனிக்கா மட்டும்தான் அதனால் அதை நாங்கள் உங்களுக்காக வாங்கி வச்சுருக்கோம் ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க நீங்கள் ஹார்மோனியத்துலேருந்து கொஞ்சத்தை மட்டும் உடச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆமாம் ஹார்மோனியத்துலேருந்து லைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன பண்ணணும் நான் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை நீங்கள் எங்களுக்காக வாசிச்சுட்டார் இப்போ உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் வருது ஐயோ அந்த ஃபீலை அப்படியே உடப்பேல போட்டுருங்க சார் நல்ல ஏதாவது ஒரு பாட்டு வாசிங்க சார் இப்போ அந்த உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் வருதுல்ல அதை வாசிக்கிறேன் கண்டிப்பாக வாசிக்கணுமா ஓகே ஃபீல் நல்லா இல்லையா இப்போ இப்போ ஒரிஜினல் ஃபீல் ஒன்று பார்த்து அதே வாசிக்கிறேன் சந்தோஷம் இருக்குமா சார் டிடி வாசிக்கணும் டிடி நாடகத்துக்கு வாசிட்டுருக்கீங்களே சார் ஒரே சோகமாக இருக்கு சார் ஒரு பெரிய உலகத் தலைவர் இறந்து போன மாதிரி ஃபீல் வருது ஆமாம் சார் என்ன பண்ணலாம் இது சரி வரல வேற தரீங்களா வேற தயவுசெய்து வேற ஏதாவது எடுத்துட்டு கொடுங்க இப்போ உங்கள் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் ஒருத்தங்களை சொல்லுங்கள் நயன்தாரா யோசிச்சு வாசிங்க சார் Thank you.
பண்ணீங்களா எங்க போய் யூ லேர்ன்ட் இட் எப்படி ஓரம் அந்த ஏரமணி இசையமைக்கும் போது ஒட்டு கேட்பேன் கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிறது எப்போது கத்துக்கிட்டீங்க இது எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு 10-15 வருஷமா இது ஒரு சைடுல ஓடிக்கிட்டு இருக்கு ஓ ரொம்ப வருஷமா ஓகே எனிவேஸ் இப்போ அடுத்த பெனால்டி என்ன என்ன பெனால்டி உங்களோட மொத்த பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு படத்துல என்னென்னமோ சொல்லிப்பீங்க அது ஒட்டுக்கா ஒரு ஒரு நிமிஷத்துல அப்படியே லைவா பார்க்கணும் ஒரு ஃபேனா அப்படின்னு அந்த பாக்கியம் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் ஏ ஷோ பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணும் பஞ்சா ஆமா பஞ்ச் ஏ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா சொல்ல போறேன் அதுக்காக சொன்னேன் நீங்க யானைக்கு பட்டைய போடுவேளோ நாமத்தை போடுவேளோ இன்னும் செத்த நேரத்துல விட்டைய போட போறது அதை யார் அள்ள போறதுன்னு முடிவு பண்ணிக்கோ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் ஆந்திராவுக்கு போகிறோம் ரெட்டியை தாக்குறோம் அவன் பொண்ணை தூக்குறோம் அசால்ட்டு காஃபி வித்து டிடியில் காலை வச்சுட்டான் இனி நடக்க போகிற அசம்பாவயத்துக்கு அவளும் பொறுப்பு இல்லை நானும் பொறுப்பு இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்பன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க நாம தான் வெப்பன்ஸை வச்சு டீல் பண்ணுறோம் சார் ஏன் சார் அழுகுறீங்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் கோபால் நீங்கள் வாங்கி தரும் நகைகள் பணங்கள் ப்ராப்பர்ட்டி போன்றவற்றை நான் வைத்துக் கொள்கிறேன் ஆனால் என்னை உங்களால் வைத்துக் கொள்ள முடியாது கோபால் என்றால் என் கர்ப்பப்பையை நான் அகற்றிவிட்டேன் கோபால் அகற்றிவிட்டேன் கோபால் இன்னைக்கு சத்தாராளைக்கு பால்ல இருந்து இந்த கோபால் வரைக்கும் வந்திருக்கு இவ்வளவுதான்டா டான்ஸ் அப்படியா எங்க டப்பு டுப்பு டிஸ் ஒத்தக்காலம் தூக்கிடணும் அப்புறம் டப்பு டுப்பு டிஸ் ரெண்டு காலையும் தூக்கணும் மாஸ்டர் கீழே விழுந்துருமே அப்படி தான் விழணும் அப்படி விழுந்தா தான் பெரிய டான்ஸில் வர முடியும் பிரபுதேவா அப்படி தானே வந்தார் டேய் நீ என்னை ஏமாத்துறது கூட நான் மன்னிச்சிருவேன்டா ஆனால் திருப்பதியில் சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக ஜிலேபி போட்டான்னு உட்டியே ஒரு ரீலு அதைத்தாண்டா என்னால் மன்னிக்க முடியல கேன்சர் என்ற ஒரு வியாதி குணப்படுத்த முடியாதுன்றதே நான் சினிமாவை பார்த்து தரேன் அந்த ஆண்டி இந்த தண்ணி அடிக்க கூப்பிடு சொப்புடா இந்த தண்ணி அடிக்க சூப்பர் சார் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சூப்பரான பெனால்ட்டி ஐ திங்க் இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனால்ட்டிஸ் இது வரைக்கும் ஏன்னா பேக் டு பேக் நான் அவ்வளோ சிரிச்சிருக்கேன் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினட்டாக ஒரு சின்ன பிரேக் வேணும் பிரேக்குக்கு அப்புறம் ஹாவ் யூ எவர் விளையாட போகிறோம் ஸோ ப்ளீஸ் பி ரெடி இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர் கோபி விஜய் சென்னை உங்கள் விஜய் வெல்கம் பேக் இது நார் சூஸ் காஃபி வித் டிடி பவர் ரவி விஜய் சென்னைக்கு விவேக் சார் நம்ம இப்போ கடைசி செக்மெண்ட்க்கு வந்துட்டோம் ஹேவ் யூ எவர் ரொம்ப சிம்பிள் இல்ல நீங்க பேசவே வேண்டாம் இத பண்ணியிருக்கேன் ஆமா நான் இத பண்ணியிருக்கேன் எஸ் ஐ ஹவ் டன் இட் அப்படினா காங் அடிக்கணும் இல்ல இல்ல நான் அப்படி பண்ணது இல்ல அப்படினா ஹானர்ட் அவ்வளவுதான் ஓகே இன்னைக்கு அது பாலிடிக்ஸ்ல நாம இருந்திருக்கலாமே அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா நடிக்கவே விருப்பம் இல்ல பட் வேற வழியில நடிக்கணும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது உங்கள் ஹீரோயின்ஸ் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹீரோயின் சி எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வப்னா மேலே நீங்கள் பயங்கர லவ்வாக இருந்தீங்க பட் அந்த அது தவிர இல்லை ஓகே வெரி குட் என்னைக்காவது நீங்கள் இளம் வயசில் இருக்கும்போது என்னைக்காவது என்ன கல்யாணம் இல்லையே எஸ் நாங்கள் நோ 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 ஐம் நாட் மேரிட் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கீங்களா இல்லை வர மாட்டேங்குது பாருங்க அதுவே போய் ஓகே என்னைக்காவது பப்ளிக்கில் ஓகே ஐம் சாரி நான் நிஜமாக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கீங்களா யா சொல்ல விருப்பம் இருக்கா இதுக்குன்ட்டு அப்போல்லாம் வந்து நிறைய சிகரெட் குடிக்கிற மாதிரி நடிப்பேன் அந்த ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுவேன் சிகரெட்டில் நிறைய அப்போ ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என் பையன் உன்னோட பயங்கரமான ஃபேன் தம்பி பட் நீ எல்லா படத்துலேயும் அந்த கையில் சிகரெட் வச்சுட்டு வர்ற மாதிரி ஷார்ட்டில் வரும்போது அவனுக்கும் வந்து அந்த இது வருது அவனும் வீட்டில் வந்து உங்கள் அப்பா சிகரெட் எடுத்து வச்சுட்டுருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப குறைச்சிட்டோம் நம்ம அது பண்ணுறேன் இன்றைக்காவது எதாவது ஹீரோ பார்த்து பொறாமையாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு இல்லவே இல்லை ஓகே இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் அறிமுகமாக இருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஓகே இன்றைக்காவது உங்களோட ஹீரோயின் கிட்ட லைட்டாக ஒரு ஒரு ரொமான்டிக்காக ஒரு லைன் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா ஒரு பிக்அப் லைன் மாதிரி ஆ ஓகே சரி நம்ம பாலிவுட்டில் நடிச்சிருக்கலாமே ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஓகே இன்றைக்காவது நாம் ரொம்ப
அழகா இருக்கும், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும்டா நாம அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறேன். இல்லவே இல்லையா? என்ன நானும் அஜித் ரெண்டு பேரும் அதை ஃபீல் பண்றதே இல்லை. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அடுத்த கேளு. எனக்காவது மீடியா கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? போது சின்சியராக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதே இல்லை, லவ் பண்ணதும் இல்லை. அப்படிலாம் பண்ணியிருந்தோம்னா நம்ம காமெடியெலாம் வந்திருக்கவே முடியாது. சீரியஸாக? ஏன் அது லைட் வெயின்லேயே இருக்கணும். ஒருத்தன் ரொம்ப எமோஷன்ஸ்குள்ளே போயிடக்கூடாது. போயிட்டா அவன் சீரியஸ் ஆர்டிஸ்ட் ஆகிடுவான், இல்லாட்டி வாழ்க்கைக்குள்ளே சீரியஸாக போயிடுவான். காமெடிக்குள்ளே வர்றது கஷ்டம். காமெடியை வந்து அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு டு மேக் பீப்புள் லாஃப் அப்படி அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வரணும். அவன் கிட்டத்தட்ட ஒரு ஞானி மாதிரி மேலேருந்து பார்க்கணும் எல்லாத்தையும். உள்ளே போய் இறங்கி இன்வால்வ் ஆகிட்டான்னா, ஒரு பொண்ணோடையோ ஒரு சுச்சுவேஷனோடையோ இன்வால்வ் ஆகிட்டா, தென் யூ பிகம் அ ப்ரே டு த சுச்சுவேஷன். அது வரவிடக்கூடாது, விலகியே இருக்கணும். ரொம்ப இன்வால்மெண்ட் கொடுத்துட்டா போச்சு. பட் ஆனால் எல்லா ஹீரோயின்ஸும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு உங்களுக்கு ஹஸ்பண்டாக யார் வரணும், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும்பாங்க. இது வரைக்கும் எந்த காமெடியும் எந்த ஹீரோயினும் கல்யாணம் பண்ணதே இல்லை. சார் நீங்கள் தான் பட்டுப்படா விலகி இருந்தால் எப்படி சார் கல்யாணம் பண்ணுவாங்க? ஆ, சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் வேணுங்கிறீங்க, சிக்ஸ் பேக்கும் வேணுங்கிறீங்க. ஓ மை காட், நாங்க எங்க போறது? ரொம்ப கஷ்டம், கடினமான ஒரு வாழ்க்கை தான் என்ன நினைச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்தது கமல் சரோட நடிக்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரிக்ரெட். அவரும் ஃபீல் பண்றாரு, நானும் ஃபீல் பண்றேன், பட் நடக்கணும். அப்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். எஸ். ஓகே, இன்னொரு ஆச்சரியம் முடிஞ்சு போச்சு. அடேங்க அப்பா, என்ன ஒரு சந்தோஷம் சார் இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? ப்ளீஸ் வைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு என்னப்பா அடுத்து வர்றவனை காப்பாத்தலாமே நினைச்சேன். இல்ல ப்ளீஸ், நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகமுமே, அந்த மாதிரி நாம் பெற்ற துன்பமும் எல்லாருக்கும். எஸ், அதனால பாரபட்சமே நாங்க பார்க்கவே மாட்டோம் சார். ஸோ ஃபர்ஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் என்டையர் டீமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு 2-3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் நீங்கள் இப்போ ஒரு சீரியஸான ஒரு ரோல், வித்தியாசமான ஒரு ரோல், நாதர் என்ன சொல்கிறது, ஒரு டைமென்ஷன் உங்களுடைய ஆக்டிங்கில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, நான் தான் பாலா படம் மூலமாக. ஸோ அது பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா ஒரு காமெடியனுக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் விஜய் டிவி சார்பாகவும் இந்த குழு சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். டெஃபினட்டாக அது பெரிய ஹிட் ஆகும். நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோவுக்கு நான் மறுபடியும் விஜய் டிவிக்கே வருவேன். டெஃபினட்டாக அந்த படத்தோட வெற்றிக்கு வெற்றியை ஒட்டி டெஃபினட்டாக அது என்னுடைய நிகழ்ச்சியாகவே இருக்கணும்னு அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்துட்டு எல்லாரையுமே ஃபார் எவர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறது. பட் ஐ திங்க் உங்களை விட்டால் நாங்கள் வேறு யார்கிட்ட கேட்க முடியும். ஸோ வி ஓன்லி லுக் அப் டு யூ. தேங்க்யூ. இது வரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு உங்கள் ஒரு தோய்வான ஒரு நிலைமையில் இருக்கும்போது, இல்லை சேடாக இருக்கும்போது உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களே, அந்த ஒவ்வொரு சிரிப்பும் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக வந்து சேரணும். அதுக்கு எங்களுடைய மனமான நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டிடி. தேங்க்ஸ் விஜய் டிவி. ஓகே, ஸோ பிஃபோர் வி சைன் ஆஃப், உங்களுக்காக நாங்கள் கிஃப்ட் வச்சுருக்கோம். ப்ளீஸ் அந்த கிஃப்ட்டை நாங்கள் கொடுத்துறோம். வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். காஃபி பிரியரானவங்களுக்கு நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ வெரி 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 மச். தேங்க்யூ சார்.